அன்புக்குரியவர்களே, மீண்டும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே அல்லறி அழுத மனிதன் எ கிரைட் மேன் என்று சொல்லுகின்ற திருமறை தியானத்தினோடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களையும் இறை ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26:75 வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே, நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வெளியே போய் உள்ளம் உடைந்து அழுதான். பேதுரு வெளியே போய் அல்லறி அழுதான் என்று திருமறை சொல்லுகிறது. இந்த பேதுரு யார்? முதன்மையான சீடன் என்று அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூட இருந்தவன், சிறப்பானவன். இந்த பேதுருவை குறித்த அறிமுகத்தை யோவான் நற்செய்தி நூல் 1 நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் 1 முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நாபகன் திருமுழுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள், பட்டணத்து மக்கள், கிராமத்து மக்கள் எல்லோரும் மேசியா என்று நினைத்து யோவான் ஸ்நாபகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறுவதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நாபகன் சொல்லுகின்றார், நான் அல்ல மேசியா, அவர் என்னை விட வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி அங்கே கூடி வந்த மக்களிடத்தில் யோவான் ஸ்நாபகன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அங்கே வருவதை காண்கின்றார். இயேசு கிறிஸ்து வருவதை கண்ட யோவான் ஸ்நாபகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நாபகனுக்கு சீடர்களாக இருந்த அந்திரேயாவும் யோவானும் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால போறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் சென்ற அந்திரேயா, நான் மேசியாவை கண்டேன், என்னுடைய சகோதரனும் மேசியாவை காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றான். தன்னுடைய சகோதரனாய் இருந்த சீமோனை பார்த்து சொல்லுகின்றார், நான் மேசியாவை கண்டேன், நீயும் வந்து பார் என்று சொல்லி சீமோனை அழைத்து செல்லுகின்றார். வருவதை கண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 1:42 வசனத்தில் சீமோனை பார்த்து சொல்லுகின்றார், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ இன்று முதல் கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? பேதுரு என்றால் பாறை என்று பொருள். பாறை என்பது கடினமானது, சிக்கரம் உடையாதது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பாறை என்று அழைக்கப்பட்ட பேதுரு இப்போது உடைந்து போய் கிடக்கிறான். பேதுரு இப்போது நொறுங்கி போய் கிடக்கிறான். பேதுரு இப்போது அல்லறி அழுகின்றான். Why? What is the reason for that? பேதுரு அல்லறி அழுவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 26 சொல்லப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் மூலமாய் உங்களுக்கு கற்று தருகின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 26 சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி எல்லாம் ஒரு 5-6 நேரத்துக்குள்ளே நடைபெற்ற நிகழ்ச்சிகள். பேதுரு அல்லறி அழுவதற்கான காரணம் என்ன? 1, அவன் அழுது செபிக்க வேண்டிய நேரத்தில் அயர்ந்து நித்திரை செய்தான். பேதுரு அழுது செபிக்க வேண்டிய நேரத்தில் அயர்ந்து நித்திரை செய்தான். He fell asleep when he had to cry and pray. 36 வசனத்திலிருந்து
நாம் படிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு செல்லுகின்றார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு பேதுருவையும் சபதேயுவின் குமாரர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளைய தினத்திலே கல்வாரி சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக உலக மக்களின் மீட்புக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க இருக்கிறார். அதை நினைத்து அவர் மனுஷிகத்திலே வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்ட வேளையிலே 38வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர்களான யாக்கோபையும் யோவானையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்துறுங்கள், என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு சற்று அப்புறமாய் போய் முகம் குப்புற விழுந்து பிதாவினிடத்தில், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லை நான் மரித்துதான் உலக மக்கள் ரட்சிப்படைய முடியும் என்று இருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லி தந்தையினிடத்தில் ஜெபித்து விட்டு அவர் திரும்பி வந்து பார்க்கின்றார். 40வது வசனத்திலே சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பேதுருவை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் இருக்கின்ற காலம் சோதனைகள் நிறைந்த காலம், பாடுகள் நிறைந்த காலம், வேதனைகள் நிறைந்த காலம், ஆகவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளை, நாம் இருக்கின்ற காலம் சோதனைகள் நிறைந்த காலம், பாடுகள் நிறைந்த காலம், வேதனைகள் நிறைந்த காலம், நிச்சயம் மற்ற உலகத்தில் நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இப்போது பேதுருவை எச்சரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் முறை அவர் துக்கப்படுகிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இரண்டாம் தரம் மீண்டும் அவர் திரும்பி வந்த வேளையில் 26வது அதிகாரம் 43வது வசனத்திலே அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. மீண்டும் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார்கள், மீண்டும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜபிக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை, ஜபிக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் ஜபிக்கவில்லை. மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறை அவர்களை எச்சரித்து விட்டு அவர் திரும்பவும் ஜெபிக்கிறார். 45வது வசனம் சொல்லுகிறது, திரும்ப வந்து பார்த்த வேளையிலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அழுது ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே அயர்ந்து நித்திரை செய்தான். அவன் அல்லறி அழ வேண்டிய ஒரு காலம் வந்தது. இன்னும் பேதுருவை குறித்து நாம் திருமறையிலே படிக்கின்ற வேளையிலே பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஜெபிக்க அழைத்து சென்றாரோ அங்கெல்லாம் அவன் தூங்கினவனாகவே காணப்படுகிறார். இன்னொரு அழகான நிகழ்ச்சி லூக்கா செய்தியின் 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து அந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே இதே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு ஜெபிப்பதற்காக இன்னொரு மலைக்கு செல்லுகின்றார். அந்த மலையின் பெயர் மறுரூப மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த மறுரூப மலையிலே ஜெபிப்பதற்காக சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களோ அங்கே ஜெபிப்பதற்காக சென்ற வேளையிலே அங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். மறுரூபமான வேளையிலே அங்கே மோசேயும் எலியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வந்து நின்று அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாட் எ வண்டர்ஃபுல் சீன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெபிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 9வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். அழுது செபிக்க வேண்டிய நேரத்திலே
அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்ன வாழ்கின்ற உலகம் அவசர கதியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற உலக எல்லோரும் பிஸி வாழ்ந்தல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு நேரம் இல்லாமல் போவது ஜெபிப்பதற்கும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதற்கும் நமக்கு சமயம் இல்லை. பணம் பணம் என்று பணத்துக்கு பின்னாலே ஓடுவதற்கு நேரம் உண்டு. கல்வி கல்வி என்று கல்விக்கு பின்னாலே ஓடுவதற்கு நேரம் உண்டு. என்ன நிகழ்வுகள் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்றாலும் அவைகளுக்கு பின்னால் நமக்கு போவதற்கு நேரம் உண்டு. ஆனால் நமக்கு நேரம் இல்லாமல் போவது ஜபிப்பதற்கும் ஆண்டவரோடு தனித்திருப்பதற்கும். ஆண்டவரோடு தனித்திருப்பதற்கும் நமக்கு நேரம் இல்லை. கொரோனா காலகட்டம் நமக்கு கற்றுத்தந்த பெரிய பாடம் என்னவென்றால் எல்லோரையும் வீட்டிலே முடக்கி போட்டது. நேரம் இல்லை நேரம் இல்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த மனிதர்களுக்கெல்லாம் இப்போது நேரம் போகவில்லை நேரம் போகவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த கொரோனா காலகட்டம் மாறிவிட்டது. அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து போவோம் என்று சொன்னார். நாம் ஜபிக்க வேண்டிய நேரத்தை ஜபிப்பதற்கு பயன்படுத்தாமல் போவோம் என்று சொன்னார். நாம் அலறி அழ வேண்டிய ஒரு காலம் வரும் என்பதை இந்த நாள் திருமறை தியானத்தினூடாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். முதன்மையான சீடன் பிரதானமான சீடன் என்று அழைக்கப்பட்ட பேதுருவே அலறி அழுதான் என்று சொன்னார். அற்பர்களும் தூசுகளுமாய் இருக்கிற நானும் நீங்களும் அலறி அழுவதற்கு எம்மாத்துறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபிப்பதற்குரிய நேரத்தை நாம் ஜபிப்பதற்காகவே கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டிய நேரம் ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டிய நேரம் எல்லாம் ஆண்டவரோடு தனித்திருப்பதற்கும் ஆண்டவரோடு தரித்திருப்பதற்குமாக நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவதாக பேதுரு அலறி அழுவதற்கு காரணம் நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம், pride and arrogance. 30வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். அப்பொழுது சீஷர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். சீஷர்களோடு சொல்லுகின்றார், தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே எழுதியிருக்கிறபடி பிதாவுடைய சித்தத்தின்படி இன்று ராத்திரியிலே என் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். உடனடியாக பேதுருடைய பதில், அதற்கு பேதுரு பிரதித்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நானோ ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். நான் அவர்களை போல அல்ல, நான் அந்த சீஷர்களை போல அல்ல, நான் அவர்களை விட சிறப்பானவன், நான் தலைவன். ஆகவே அவர்கள் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒருபோதும் இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்லி பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சொல்லுகின்றார். உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை பேதுருவே, நீ பெருமைப்படாதே. நீ அவர்கள் செய்வதை விட ஒரு பெரிய மா பாதக துரோக செயலை செய்ய போகிறாய் என்று சொல்லி 34வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னார். பேதுருவுக்கு கோபம் வந்துவிட்டது, ஆத்திரம் வந்துவிட்டது. என்ன ஆண்டவரே, நோ, நான் சத்தாலும் சாவேனை தவிர உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று 35வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றார். இதை மார்க்கு ஆசிரியர் சொல்லுகின்ற போது அழகாய் சொல்லுவார். மார்க் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே இதே நிகழ்ச்சி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள துவங்கினான். இயேசு தனக்கு இஷ்டமானபடி பேசாத வேளையிலே, தனக்கு இஷ்டமானபடி செயல்படாத வேளையிலே பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், என்ன இயேசுவை என்னை பத்தி இப்படியா சொல்றது, என்னை பத்தி இப்படி பப்ளிக்ல பேசினா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளுகின்றான். யார் யாரை கடிந்து கொள்ளுவது?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பேதுரு கடிந்து கொள்ளுகின்றான். பல வேளைகளிலே நாமும் இப்படிதான் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படாத வேளையிலே, நாம் விரும்புகிறபடி அவர் பேசாத வேளையிலே, ஆண்டவரும் வேண்டாம், ஆலயமும் வேண்டாம், ஆத்மீக வாழ்க்கையும் வேண்டாம் என்று சொல்லி நாம் பின்னோக்கி போன தருணங்கள் எத்தனை. மத்தேயு 26வது அதிகாரத்திலே 49வது வசனத்திலிருந்து அடுத்த ஒரு அழகான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்வதற்காக ஒரு பெரிய பட்டாளம் வருகிறது. அந்த பட்டாளத்தை தலைமையேற்றி நடத்தி வருகிறவன் யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே கட்டிப்பிடித்து முத்தம் செய்து இவர்தான் இயேசு கிறிஸ்து, கைது பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனடியாக அங்கே போர் வீரர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுகின்றார்கள். அந்த வேளையிலே பேதுரு அவசரப்படுகின்றான். தன்னுடைய கையிலே ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தை எடுத்து வீசுகிறான். அங்கே 100 தலையை வெட்டி சாய்த்ததை போல அங்கே ஒரு நிப்பு நிற்கிறான் பாருங்க. ஆனா அங்க போனது என்னன்னா ஒரு வேலைக்காரனுடைய ஒரு காது. அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து அந்த வேலைக்காரனுடைய சரீரத்தில் இதை பொருத்தி அவனை குணப்படுத்தி விட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஏ பேதுருவை உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு, நான் பிதா நோக்கி வேண்டி இருந்தால் 12 லேகியோன்களுக்கு அதிகமான தூதாக்களை அனுப்பி உங்களை எல்லாம் பொசுக்கி விட முடியும். என்னுடைய சித்தம் அது அல்ல, நான் உலக மக்களின் பாவங்களுக்காக நான் மரித்தாக வேண்டும், கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்திலே சொல்லுகின்றார். பேதுரு என்ன நினைச்சேன்னா, என் கையில் பெரிய பட்டயம் இருக்கிறது, எனக்கு சரீரத்தில் நல்ல ஆற்றல் இருக்கிறது, பலன் இருக்கிறது, நான் நினைச்சா இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணுகின்றான். நாமும் பல வேளையிலே இப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு நல்ல கல்வி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று சொல்லி எண்ணுகின்றோம். தற்போது கொரோனா காலகட்டம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேலாக மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கொரோனா நமக்கு கற்றுத்தந்தது அல்லவா? நாம் வெறும் மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். ஆண்டவருடைய சுவாசம் அதில் இருக்கிற வரையிலும் தான் நமக்கு பெருமையும் புகழும் நம்முடைய வாழ்க்கையும். ஆண்டவருடைய சுவாசத்தை அவர் திரும்ப கேட்டுவிட்டால் நாம் மீண்டும் மண்ணாக மாறிவிடுவோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. மனிதர்களால் ஒரு லிமிட்டுக்கு மேல எதையும் சாதித்து விட முடியாது. பேதுரு அலறி அழுவதற்கு காரணம், நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம். பல வேளையிலே நாமும் நம்மோடு கூட வாழுகின்ற சக மனிதர்களை அற்பமாய் நினைத்து ஏதோ நாம் மட்டும்தான் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது என்பதை இந்த திருமறை தியானத்தினோடாக கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார். பேதுரு அலறி அழுவதற்கு 3வது காரணம் என்னவென்றால், the one who was supposed to be with Jesus went away from Jesus. இயேசுவோடு கூட இருக்க வேண்டிய பேதுரு இயேசுவை விட்டு தூரம் போனான். இயேசுவோடு இருக்க வேண்டியவன் இயேசுவை விட்டு தூரம் போனான். இயேசு சீஷர்களை எதற்காக அழைத்தா? டு பி வித் ஹிம், தன்னோடு கூட இருக்கும்படியாக சீஷர்களை அழைத்தா, தன்னோடு கூட இருக்கும்படியாக பேதுருவை அழைத்தார். ஆனால் பேதுரு இப்போது யாரோடு கூட இருக்கின்றான்? 58வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு தூரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். இயேசுவோடு கூட உட்கார வேண்டியவன் இப்போது சேவகர்களோடு உட்கார்ந்திருக்கிறான். இயேசுவோடு நடக்க வேண்டியவன் போர் சேவகர்களோடு நடக்கிறான். பீட்டர் வாஸ் ஃபாலோயிங் ஃபார் பிகைன், இயேசுவை விட்டு தூரமாய் இயேசுவை பின்பற்றுகின்றான். அன்பு சகோதரனே, சகோதரே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நடக்கக்கூடாத இடத்திலே நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாத இடத்திலே உட்காரக்கூடாது. 1வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அழகாய் 1வது வசனத்திலே சொல்லுவா, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதே, பாவிகளுடைய வழியிலே நிற்காதே, பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராதே.
ஒருவேளை நாம் அப்படி உட்கார்ந்தால் அப்படி நடந்தால் அப்படி நின்றால் பேதுருவுக்கு ஏற்பட்ட விளைவு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். பேதுருவுக்கு என்ன ஏற்பட்டது என்று சொல்லி 69வது வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். உடனடியாக பேதுருவுக்கு அத்துரம் வந்துவிட்டது. நோ 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 நோ, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். I don't understand what you are talking about me. என்னை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் முன்பாகவும் மறுதளித்தார். அடுத்து 71வது வசனத்துல அங்கிருந்து எழும்பி வாசல் மண்டபத்துக்கு போகினார். வாசல் மண்டபத்துல இன்னொருத்தி வந்து அவளும் சொல்லுகின்றான், நீயும் அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று சொல்லி உடனடியாக 72வது வசனத்துல பேதுரு சொல்லுகின்றான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். கொஞ்சோட இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. முதல்ல மறுதளிப்பு மட்டும், இப்போது சத்தியம் பண்ணி மறுதளித்து விட்டான், ஆணையிட்டு மறுதளித்து விட்டான். இப்போது அங்கே கூடி நின்ற எல்லாரும் பேதுருவிடத்துல வந்தார்கள். இது யார், ஒருத்தன் புதுசா இருக்கிறான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேதுருவிடத்துல வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். மிக அருமையான ஒரு வசனம். நம்முடைய பேச்சு நம்மை காட்டி கொடுத்து விடும். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்பதை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேச்சு நம்மை காட்டி கொடுத்து விடும். நாம் யாரோடு கூட இருக்கிறோம், யாரோடு கூட வாழுகிறோம், நம்முடைய நட்பு யாரோடு கூட இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பேசுகின்ற பேச்சை வைத்து கண்டுபிடித்து விடலாம். நான் இதோ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு தமிழன் என்பதை என்னுடைய பேச்சை கேட்கின்ற அத்தனை மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ளுவீர்கள். நிச்சயமாக இந்த போதகர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் என்று சொல்லி, ஏனென்றால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்மை காட்டி கொடுத்து விடும். பேதுருவனிடத்திலே உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்ன உடனே அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒன்றும் அறியாத, ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை சத்தியம் பண்ணி மறுதளித்தது மட்டுமல்லாமல் சபிக்கவும் துவங்கிவிட்டான். அப்படி சபித்த வேளையிலே இயேசு கிறிஸ்து அவனுக்காக அடிக்கப்பட்டவராய், கலங்கின கண்களோடு கண்ணீர் வடித்தவராய் பேதுருவை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தவுடனே பேதுரு இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான், வெளியே போய் அலறி அழுதான். அன்புக்குரியவர்களே, அவன் செய்த பாவம் என்னவென்றால் அவன் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து விட்டான். நாமும் சேரக்கூடாத இடத்திலே சேருகின்ற பொழுது நம்மை அறியாமலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க கூடிய சூழ்நிலைமைகள் வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போக வேண்டிய நாட்கள் நேரங்கள் வந்துவிடும். அப்படி நாம் செய்வோமானால் நாம் அலறி அழ வேண்டிய காலம் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சீஷர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆனால் பேதுருவுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய கண்களிலே நின்ற இயேசு, அவனுக்காக அழுத இயேசு, அவனுக்காக கண்ணீர் வடித்த இயேசு. ஆகவே சீஷர்களை அழைத்து கொண்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று போகிவிட்டான். அவன் படகு ஒலையை எடுத்துக்கொண்டு கலிலேய கடலிலே சென்று ஒரு நாள் முழுக்க பிரயாசப்பட்டான். ஆனால் ஒன்றும் அவனால் பிடிக்க முடியவில்லை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளை நாம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்திவிட்டு, வேதனைப்படுத்திவிட்டு, கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு நாம் படிக்கலாம், வாழலாம், முயற்சிக்கலாம் என்று சொல்லி நீ நினைப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய பணிகள் எல்லாம் விருதாவாக
போய்விடும். ஒன்றும் இல்லாத அனுபவத்தை நீ சந்திக்க நேரிடும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. ஆனாலும் இந்த பேதுருவை அப்படியே ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ஜெபிக்க மறந்த பேதுருவை தேடி சென்றார். நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் கொண்ட பேதுருவை இயேசு தேடி சென்றார். இயேசுவை விட்டு தூரம் போன பேதுருவை இயேசு தேடி சென்றார். அவன் இருந்த இடத்திலே அவனுக்காக உணவுகளை சமைத்து வைத்துவிட்டு அவனை வா என்று சொல்லி அழைக்கின்றார். உணவு கொடுத்த பிற்பாடு அவனை பார்த்து பல கேள்விகளை கேட்கின்றார். யோவான் 21:15 சொல்லுகிறது, அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் உண்டு மகிழ்ச்சி அடைந்த பிற்பாடு பேதுருவை பார்த்தாண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். யோவான் 1:16 நீ பேதுரு கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர் இப்போது அவனுடைய அந்த ஒரிஜினல் பெயரை அப்பாவின் பெயரோடு இணைத்து அழைக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரை விட நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா, இந்த கடல் படகு எல்லாவற்றை விட நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டா, ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை கேட்டா. மூன்றாம் முறை கேட்ட நேரத்திலே பேதுருவான் பதில் சொல்ல முடியவில்லை. துக்கப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து போய் 17 சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், 3.5 ஆண்டு காலம் உம்மோடு கூட நான் பயணித்தவன், என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் தெரியும், என்னுடைய புறம்பான வாழ்க்கையும் உமக்கு தெரியும், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த வேளையிலே அதே பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சுத்தம் கொண்டார். இந்த உதவாத பேதுரு, ஜெபிக்க மறந்த பேதுரு, நான் என்ற கர்வம் கொண்ட பேதுரு, ஆண்டவரை விட்டு தூரம் போன பேதுரு எப்போது தன்னை மீண்டும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தானோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் 2:16 பேதுருவுடைய ஒரே பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான பாத்திரமாக கர்த்தர் பேதுருவை மாற்றினார். வார்த்தைகளை கேட்கிற சகோதரனை சகோதரியை, நாம் ஒருவேளை ஜெபிக்க மறந்த பேதுருவாக இருக்கலாம், நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் கொண்ட பேதுருவாக இருக்கலாம், இயேசுவை விட்டு தூரம் போன பேதுருவாக இருக்கலாம். இப்போது கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே, நீ என்னை இவர்கள் எல்லாரை விட அதிகமாய் நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே துக்கப்பட்டு நொறுங்குண்ட மனதோடு ஆண்டவரே என்னுடைய உயிரை விட மேலாய் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நீர் தந்த எல்லா உறவுகளை விட மேலாய் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் தந்த எல்லா உடைமைகளை விட மேலாய் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்த போகிறார். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் பயனற்று போன பாத்திரங்களாக இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாத பாத்திரங்களாக இருக்கலாம். இந்த நாளிலிருந்து நீ வாழுகின்ற இடத்திலே, பணியாற்றுகின்ற இடத்திலே, கல்வி பயிலுகின்ற இடத்திலே கர்த்தர் உன்னை பயனுள்ள பாத்திரமாக ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற்றப் போகிறார். ஆண்டவரே அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற போது அத்தனை பிள்ளைகளையும் கர்த்த அந்த பாக்கியத்துக்கு நேராக வழி நடத்துவா. இந்த வேளையிலும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அத்தனை பிள்ளைகளும் ஜெபியுங்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபிக்க மறந்த பேதுருவை தேடி சென்ற ஆண்டவர், நான் என்ற பெருமை கர்வம் அகங்காரம் கொண்ட பேதுருவை தேடி சென்ற ஆண்டவர், இயேசுவை விட்டு தூரம் போன பேதுருவையும் தேடி சென்ற ஆண்டவர், இந்த வேளையிலே உன்னையும் தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே, நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளம் உடைந்தவர்களாய், அப்பா உம்மை என்னுடைய உயிரை விட அதிகமாய் நேசிக்கிறேன் அப்பா, என்னுடைய உடைமைகளை விட அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய உறவுகளை விட அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள்.
சர்வவல்லமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பாக்கியங்களை தந்தீரே. நாங்கள் அல்லறி அள வேண்டிய ஒரு காலம் வரும் என்ற உணர்வை எங்களுக்கு தந்தீரே. இந்த வேளையிலும் அந்த உணர்வை பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி இருக்கின்ற போது ஆண்டவர் அத்தனை பிள்ளைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பேதுருவை பயன்படுத்தியது போல பயனுள்ள பத்துரங்களாய் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் அப்பேற்பட்ட பேரருளை அத்தனை பிள்ளைகளுக்கும் தந்து அத்தனை பிள்ளைகளையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ் பணிந்து வேண்டுகிறேன். ஜபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் அடுத்த திருமறை தியான நிகழ்ச்சியிலே நாம் ஒன்றாய் சந்திக்கின்ற நேரம் வரையிலும் ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ.